மணிஸ் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐக்கிய நாட்டு சபை வெளியிட்டுள்ள முக்கிய அறிக்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அழகான பூமி எச்சரிக்கையான செய்தி தான் இது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது ஒரு அறிக்கை அறிக்கையை வெளியிட்டது வேறு யாரும் அல்ல ஐக்கிய நாட்டு சபை புவி வெப்பம் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பாக இருநூத்தி முப்பத்தி நாலு விஞ்ஞானிகள் உருவாக்கி இருக்கும் மூவாயிரம் பக்க அறிக்கை இது காலநிலை மாற்றங்களுக்கான பன்னாட்டு அரசாங்கங்களின் குழுவான ஐபிசிசி வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை இது இந்த அமைப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அவையின் சுற்றுச்சூழல் திட்டம் மற்றும் உலக வானிலை அமைப்பால் இணைந்து உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பில் நூற்றி தொண்ணூத்தி ஐந்து நாடுகள் உறுப்பு நாடுகளாக உள்ளது இதுவரை ஐந்து அறிக்கைகள் வெளியிட்டுள்ளது ஆறாவது அறிக்கை இது அறிக்கையின் மைய செய்தி இதுதான் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு பிறகுதான் புவியின் வெப்பம் ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு வரை உயரும் என கணிக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் உலகளாவிய வெப்பம் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இதனால் பேரிடர்கள் புயல் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலத்துடன் ஒப்பிடும்போது வெப்பநிலை தற்போது வேகமாக அதிகரித்து வருகிறது ஆண்டுக்கு சராசரியாக ஒன்று புள்ளி மூணு மீட்டர் அளவு உயர்ந்த கடல் மட்டம் இரண்டு மடங்கு வேகமாக உயர்ந்து வருகிறது ஐந்தாவது மதிப்பீட்டு அறிக்கைக்கு பிறகு வெப்ப அலைகள் கனமழை வறட்சி புயல் போன்ற பேரிடர்களின் தீவிரத்திற்கு மனிதர்களின் நடவடிக்கைகளே முக்கிய காரணமாக அமைந்துள்ளது காலநிலை நிகழ்வுகளின் காரணத்தை கண்டறிவது மிக கடினமாக உள்ளது புயல் வெள்ளம் காட்டுத்தீ வறட்சி கனமழை போன்றவை அடிக்கடி நிகழும் ஒன்றாக மாறிவிடும் வாய்ப்பு உள்ளது உலக நாடுகள் பருவநிலையை பேணும் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு வாக்கில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வெப்பநிலையை மீண்டும் பெற்று இயல்பு நிலை திரும்பக்கூடும் என்று இந்த அறிக்கை தெரிவித்துள்ளது இப்படிப்பட்ட அறிக்கையை ஐக்கிய நாட்டு சபை வழங்கியிருப்பதை சாதாரணமாக கடந்துவிட முடியாது இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் கடல் மட்டம் இரண்டு மீட்டர் அளவுக்கும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் ஐந்து மீட்டர் அளவிற்கும் கூட உயரலாம் என்று கடுமையாக எச்சரிக்கிறது இந்த அறிக்கை அறிக்கை சொல்வது உண்மை என்பதற்கு சான்றாகத்தான் உலகமெங்கிலும் பல நாடுகளில் காட்டுத்தீ செய்தி வருகிறது பல இடங்களில் பூகம்ப அதிர்வு செய்திகளை கேட்கிறோம் பல மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை ஓரிரு நாட்களில் கொட்டி தீர்க்கிறது ஆம் பூமி தன்னளவில் மாற்றத்தை கண்டிருக்கிறது இயல்பில்லனைக்கு கொண்டு வருவது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களின் கடமையாகவும் இருக்கிறது உலக வெப்பத்திற்கு காரணமான அடிப்படைகளை கண்டறிந்து களைவதுதான் தற்போது நம் முன்னிற்கும் ஒரே தீர்வு கார்பன் டை ஆக்சைடு அளவையும் பசுமையில்ல வாயுக்களின் வெளியேற்றத்தையும் குறைக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பாகிறது முடிந்தவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது மாற்று எரிசக்திக்கு மாறுவது பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாமல் இருப்பது மரங்களை நட்டு பாதுகாப்பது காடுகளின் அடர்த்தியை அதிகரிப்பது போன்ற நடவடிக்கைகளை நாம் செய்யும் போது பூமியின் வெப்பம் தானாக குறையும் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும் இந்த உலகம் எல்லா உயிர்களும் வாழ்வதற்கானவை நீரில் நிலத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களும் மகிழ்ச்சியாக வாழ நாம் ஒவ்வொருவருடைய பங்கும் அவசியம் அது எப்போதோ செய்ய வேண்டியது அல்ல இன்றே இப்போதே ஒரு மரக்கன்றை நட்டு துவங்குவோம் நாளைய பூமிக்கு நன்மை செய்வோம் இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்